அனைவருக்கும் வணக்கம். வின்சனித் இன்ஃபினிட்டி ஆஃப் வெல்த் அண்ட் ஹெல்த். ஒரு ஆர்டினரி லைஃப்பில் இருந்து ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி லைஃபுக்கு ஒரு மாற்றக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஒரு வாய்ப்புக்காக உங்கள் எல்லோரையும் நான் வரவேற்கிறேன். நான் உங்கள் இளங்கோ பேசிகிட்டு இருக்கேன். வின்ஃபினித் இன்ஃபினிட்டி ஆஃப் வெல்த், அதாவது உடல்நலம் மற்றும் பொதுநலம். அவங்க கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, அதை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதலாவது வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம்ஸ், அதாவது கனவுகள். இந்த உலகத்தில் கனவுகள் இல்லாத நபர்கள் ஆள் யாராவது இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை. நம்ம கிரேட் சயின்டிஸ்ட் ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களை நீங்கள் வந்து தூங்கும் பொழுது வருவது கனவல்ல, உங்களை ஒரு தூங்க விடாமல் செய்வதே கனவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கும் அந்த மாதிரி நிறையா கனவுகள் வந்து இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அந்த மாதிரியான கனவுகள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த கனவுகளில் ஒரு சில பட்டியல் நான் இங்கே கொடுத்துருக்கோம். ஃபினான்சியல் ஃப்ரீடம், நல்ல ஒரு வீடு, ஒரு ஃபேமிலியாக போயிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல காரு, அனைத்து நிறைய நாடுகளுக்கு சென்று ஒரு சுற்றுலா, டைம் ஃப்ரீடம், ரெகக்னேஷன். எங்கள் ஊருக்குள்ளே வந்து இளங்கோ அப்படின்னு யாருன்னு கேட்டால் எல்லோரும் சொல்லணும், அவர் ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கணும், அந்த ரெகக்னேஷன் வேணும்னு நினைப்போம். அடுத்தது உடல் நலம், ஹெல்த் முக்கியம் அப்படிம்போம். ஸோ இது எல்லாத்தையுமே இன்ஃபினிட் நமக்கு கொடுக்குறன்ருக்காங்க. அதை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த உலகத்தில் பணம் சம்பாதிப்பதற்கு நான்கே வழி தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி, அடுத்தது பிஸ்னஸ் மேன், அடுத்து இன்வெஸ்டர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அண்ட் செல்ஃப் எம்ப்ளாயி. முதலாவது எம்ப்ளாயி பார்ப்போம். எம்ப்ளாயின்ற நபர்கள் யாராருன்னா, ஒரு நாளைக்கு 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ வேலை செஞ்சுட்டு மாசமான சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற அனைவரும் எம்ப்ளாயி கேட்டகரியில் வருவாங்க. அவங்களுக்கு நேரம் பணமாக மாறுகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாயி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஆட்டோ ஓட்டுறவர் இருக்கலாம், ஹோட்டலில் கடைக்காரரு, டீ கடைக்காரரு, அதுக்கப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்காரரு, ஒரு மருத்துவமனை, ஒரு டாக்டராக இருக்கலாம், அதுக்கப்புறம் வக்கீலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ் வந்து வருவாங்க. இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நேரம்தான் பணமாக மாறுகிறது. உதாரணமாக ஒரு டீ கடையை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு டீ கடைக்காரர் இருக்கார், காலையில் ஒரு 5 மணிக்கோ 6 மணிக்கோ கடையை ஓப்பன் பண்ணி நைட்டு ஒரு 7-8 மணி வரைக்கும், கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 10 மணி நேரம் அந்த கடையை அவர் திறந்து வியாபாரம் பண்ணினால் மட்டும்தான் அவருக்கு வருமானம் வரும். கடையை மூடிவிட்டால் அவருக்கு வருமானம் வராது. அப்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, டைம், நேரம்தான் இங்கே வந்து பணமாக மாறுகிறது. ஒரு எம்ப்ளாயும் அதே மாதிரியே தான், இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போனால் தான் எனக்கு வருமானம், இல்லை அப்படின்னா இன்றைக்கி எனக்கு வருமானம் கட்டு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரியான வகையில் இருக்கிற மக்கள், 95% மக்கள் இப்படி தான் வந்து பணத்தை சம்பாதிக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு வகை இருக்குது, இன்னும் 2 வகை பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மேன்ஸ், பிக் பிஸ்னஸ் மேன்ஸ். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிஸ்டம் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சிஸ்டம் வந்து நிறையா இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் ஒரு டாடா கம்பெனி எடுத்துக்கலாம், அசோக் லைலேண்ட் எடுத்துக்கலாம், ரிலையன்ஸ் எடுத்துக்கலாம், ஏர்டெல், அந்த மாதிரி இந்த மாதிரி நெட்ஒர்க்ஸ் கம்பெனிஸ் எடுத்துக்கலாம். அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, நிறையா இடத்துல ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்து அந்தந்த ஃப்ரான்ச்சைஸில் இருந்து ஒரு 10 பேர் 20 பேர்னு ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸ்க்கும் ஆளை வச்சு, ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து பணத்தை எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுன்னா, ஒரு சில கோடிகள் போட்டு பல கோடி ரூபாயை வந்து பிஸ்னஸ் மேன்ஸ் வருமானமாக எடுக்கிறாங்க. அடுத்த கேட்டகிரியில் இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ். இந்த இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பண்ணுவாங்க. சில 100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு 1000 கோடிகளை வந்து லாபமாக எடுப்பாங்க. இந்த மாதிரியான இந்த வகையில் வரக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா 5 விழுக்காடு மக்கள், 95 விழுக்காடு பணத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 விழுக்காடு மக்கள் அனுபவிக்கிற லைஃப் ஸ்டைலை அனுபவிக்க முடியும் அப்படின்னா, இப்போ இருக்கிற நம்ம செய்யக்கூடிய வேலையில் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்குது, அதுதான் டைரக்ட் செல்லிங். அதுவும் இன்ஃபினிட் டைரக்ட் செல்லிங்கில் மட்டும்தான் அதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த டைரக்ட் செல்லிங் பற்றி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, 21ஆம் நூற்றாண்டில் மிக அதிக அளவில் வளர்ந்துக்கிட்டு வர்ற இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா டைரக்ட் செல்லிங் கம்பெனி அப்படின்னு. உலகின் டாப் 10 பணக்காரர்களில் ஒருவரும்
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகள் நம்பர் ஒன் பணக்காரராக இருந்தவர் பில்கேட்ஸ். அவரை பற்றி சொல்லி எல்லாருக்கும் தெரியணும் அவசியம் இல்லை. அவர்கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க, உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஐ சூஸ் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்னே எடுத்த இடத்துலேயே சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அந்தளவுக்கு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது. தெரிஞ்சவங்க அதில் சக்ஸஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின்ஃபினிட் பிஸ்னஸ்க்குள்ளே போகலாம். இந்த வின்ஃபினிட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இன்ஃபினிட்டி வின்ஃபினிட் இன்ஃபினிட்டி ஆஃப் வெல்த் அண்ட் ஹெல்த் நம்ம இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி போக போகிறோம். ஸோ நல்லா தெளிவாக நம்ம கேட்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய பொருட்கள், அந்த பொருட்களை ஒரு கஸ்டமராக நம்ம எப்படி வாங்கிட்டுருக்கோன்னா, ஒரு மேனுஃபேக்சர் இருக்காங்க, அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, நேஷ்னல் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கார், அதுக்கப்புறம் C&F ஏஜெண்ட் ஒருத்தர் இருக்கார், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டு, ஹோல்சேலர், ரீட்டைலர், அதுக்கப்புறம் தான் கஸ்டமர்ஸ்க்கு வருது. ஆனால் இடையில் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், மேனுஃபேக்சரிங் ஒருத்தர் பண்ணுறாரு, கஸ்டமர் நம்ம வாங்குகிறோம், ஆனால் இடையில் இவ்வளோ மிடில்மேன்ஸ் இருக்காங்க, இதற்கு மேலே விளம்பரக்காரங்கள் இருக்காங்க. இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 60-70% வந்து காஸ்ட் எல்லாமே போகுது. பட் டைரக்ட் செல்லிங்கில் நமக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து நேரடியாக நம்மளுடைய கைக்கு வருது, கஸ்டமர்ஸுக்கே நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இடையில் ஏஜெண்ட்டு, ஸ்டாக்கிஸ்ட்டு, ஹோல்சேலர், ரீட்டைல், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அது இடையில் இருக்கக்கூடிய 60-70% இன்கம்மை நம்ம இந்த பிஸ்னஸில் பண்ணக்கூடிய நமக்கு கஸ்டமர்ஸுக்கு அவங்க தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இன்கம் வந்து இன்ஃபினிட் நமக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 9 types வந்து அந்த இன்கம் நமக்கு கொடுக்குறாங்க. அதுவும் 90% ராயல்ட்டி இன்கம், பேசிவ் இன்கம்மாக தராங்க. முதலாவது இன்கம் ரீட்டைல் ப்ராஃபிட் 30% தராங்க, பிஸ்னஸ் பில்டர் போனஸ் 5% தராங்க, டீம் பில்டர் போனஸ் 25%, ஸ்பான்சர் சப்போர்ட்டிவ் போனஸ் 15%, லெவல் அச்சீவ்மெண்ட் போனஸ் 10%, இன்ஃபினிட்டி 20%, அன்லிமிட்டெட் கார் ஃபன் 9%, அன்லிமிட்டெட் ஹவுஸ் ஃபன் 5%, கடைசியாக லக்ஸுரி ஃபன் 4% நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. இதை 9 types 9 ways இன்கம்மை நமக்கு 90% ராயல்ட்டி இன்கம்மாக, அதாவது பேசிவ் இன்கம்மாக நமக்கு கொடுக்குறாங்க. ஒரு கம்பெனியில் நம்ம சேரணும் அப்படின்னா 5 pillars ரொம்ப முக்கியம். மேனேஜ்மெண்ட், பிளான், ப்ராடக்ட்ஸ் அண்ட் லீடர்ஷிப் அண்ட் எஜுகேஷன். நம்ம லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். மிஸ்டர் ஜி மஞ்சுநாத் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் மகேஷ் தேக்லாசர் டைரக்டர், இவங்களுக்கு இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மிக பெரிய அனுபவங்கள் வந்து இருக்குது. ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு மேனேஜ்மெண்ட் தான் இருக்குது. பிஸ்னஸ் பிளானும் நம்ம முன்னாடி பார்க்க போகிறோம் அடுத்தது. ஸோ அதுவும் பெர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ், இட்ஸ் ஏ வெரி எக்ஸலண்ட் ப்ராடக்ட்ஸ், உலகத்தரம் வாய்ந்த பொருட்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த ப்ராடக்ட் பற்றி பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். டென்டல் கேர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, அதுக்கப்புறம் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸில் பாத்திங் சோப்பு, சோப்ஸ் வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க, அதுக்கப்புறம் பேபி கேர் ப்ராடக்ட்ஸ் தனியாக கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் பர்சனல் கேர் ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாக் பவுடர்ஸ் அண்ட் ஹேர் கேர் ஆயில் கொடுக்குறாங்க, ஷாம்பு வெரைட்டிஸ் பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் அண்ட் சானிடைசர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, அதுக்கப்புறம் பர்சனல் கேர் ப்ராடக்ட் வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ்லெஸ் க்ரீமு, ஃபேர்னஸ் க்ரீம், ஸோ இந்த மாதிரி நிறைய க்ரீம் ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க. ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, அதுக்கப்புறம் கிச்சன் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக சப்ளிமெண்ட்ரிஸ், அதாவது இணை உணவு அப்படி இல்லைன்னா துணை உணவுன்னு சொல்லுவாங்க, உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு, உடல் எடையை குறைக்கிறதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மென்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ்க்கு தனித்தனியாக பார்த்திங்கன்னா பெர்ஃப்யூம்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, அதுக்கப்புறம் நீரில் நோய், அதாவது சர்க்கரை வியாதியை கட்டுப்பட்டுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரிஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் உலாய்கள் Thank you.
பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. நம்ம வாங்கக்கூடிய செல்ஃப் பர்ச்சேஸ்க்கு நமக்கு 4% இன்கம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீம் பில்டிங் போனஸ் 25% கம்பெனி டர்ன் ஓவர்லேருந்து நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது ஸ்பான்சர் சப்போர்ட்டிவ் போனஸ் 15% வந்து நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம டைரெக்டாக எவ்வளோ பேரை ஸ்பான்சர் பண்ணுறோமோ அதுக்காக நமக்கு தராங்க. ஐந்தாவது வகை இன்கம் லெவல் அச்சீவ்மெண்ட் போனஸ் கம்பெனி டர்ன் ஓவர்லேருந்து 10% கொடுக்குறாங்க. ஆறாவது வகை இன்கம் பார்த்திங்க அப்படின்னா 20% இன்ஃபினிட்டி போனஸ் நமக்கு கொடுக்குறாங்க. 7 அன்லிமிட்டெட் கார் ஃபண்ட் 9% கொடுக்குறாங்க. எட்டாவது வகை இன்கம் அன்லிமிட்டெட் ஹவுஸ் ஃபண்ட் 5% கொடுக்குறாங்க. ஒன்பதாவது இன்கம் லக்ஸரி ஃபண்ட் 4% கொடுக்குறாங்க நம்ம வெளிநாடுகள் சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ இவ்வளோ இன்கமும் நமக்கு பேசிவ் இன்கம்மாக தராங்க, ஜெனரேஷன் இன்கம்மாக தராங்க. ஒரு விதையை நீங்கள் போட்டுட்டு அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அதை வந்து களையெல்லாம் பிடுங்கி நல்லா வளர்த்தும் பொழுது அந்த மரம் வளர்ந்து காய் தரும் பொழுது நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் பயனடைவாங்க. ஸோ ஜெனரேஷன் இன்கம்மாக இருக்குது. இந்த பிஸ்னஸில் நீங்கள் சேரணுன்னா எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணோன்னா உங்களுடைய நேம் அண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு யார் ஷேர் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கம்பெனியில் நடக்கக்கூடிய பிஸ்னஸ் டீம் மீட்டிங்ஸ் அண்ட் ட்ரைனிங்கில் கலந்துக்கோங்க. நல்ல ஒரு டீமை ரெடி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இது இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வின்ஃபினித் பிஸ்னஸில் நீங்கள் இணையணும் அப்படின்னா என்னுடைய பேர் இளங்கோவன், என்னுடைய நம்பர் இதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கூப்பிடலாம். அப்படி இல்லைனா இந்த வீடியோ உங்களுக்கு யார் ஷேர் பண்ணுவாங்களோ அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் வின் இளங்கோ. நன்றி, வணக்கம்.